Welcome back to the MR Academy. In the video, we will 12th Standard Arts Computer Application Subject. That is Chapter 2. That is Part 3 video for PageMaker. We will talk about G. Sathikumar, MSCB at PG Assistant, Navisa Malmetric High Secondary School, Ravanathapuram. Sari, we will go to the video. Next topic are unthreaded block. அதாவது ஏற்கனவே thread பண்ணக்கூடிய block, text block unthread பண்ண போறோம். அப்ப threading அப்படிங்கறத பத்தி என்னன்னு சொன்னோம்னா ரெண்டு text block ஒண்ணா நம்ம join பண்ணக்கூடிய threading the text blocks அப்படினு சொல்லலாம். இப்ப unthreadனா என்ன? நம்ம join பண்ணத remove பண்றது. தனித்தனி எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். So, the rendu vidhamana method use panni nama unthread pannalam. First method is first nama text block endha text block nama unthread pannomo andha text block pointer tool use panni choose pannikkanum. And then edit cut appdi nama menu option use pannumbodhu edit la poi cut appdi option use pannumbodhu andha text block cut aagum. Adhaavadhu delete pandradhukku samam. Adhaavadhu cut pandradhunu solluvom. Appa andha block vandu anga irundhu remove aagum, disappear aagum. Adhaavadhu நாம எந்த இடத்துல வேணும் நினைக்கிறோமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி எடிட் பேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் இப்போ ரீஅப்பியர் ஆகும். இப்போ ரீஅப்பியர் ஆகும்போது உங்களுக்கு அந்த பிளாக் வந்து அன்த்ரட் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட் பிளாக் வந்து அன்த்ரட் ஆகிடும். நார்மலாக இந்த மெத்தடை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் கட் பேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரி, செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா த சேம் கைண்ட் மோர டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், பாயிண்ட் டூவில் யூஸ் பண்ணி அடுத்து எடிட் கட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த இடத்துல இப்போ இன்சர்ஷன் பாயிண்ட் ஏற்கனவே இருந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம எடிட் பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம திரும்ப அதை அன்த்ரெட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மெத்தட் தான். பட் இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் வேரியேஷனே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை த்ரெட் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்ஸ், அதாவது ஜாயின் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்கை திரும்ப பழையபடி மாற்றுறது அன்த்ரெட் பண்ணுறது தான் இந்த டூ மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், பிளேசிங் டெக்ஸ்ட் இன் எ ஃப்ரேம். இப்போ ஒரு ஃப்ரேமுக்குள்ளே நம்ம டெக்ஸ்டை கொண்டு போகிறோம். அதுக்காக இந்த பேஜ் மேக்கர் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் on one of frame tool from the toolbox. Toolbox நமக்கு டிஸ்பிளே ஆகும் வெப்சைட்டில். அந்த டூல்பாக்ஸில் நமக்கு எந்த ஃப்ரேம் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அப்போ எந்த ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன ஃப்ரேம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இதில் எலிப்ஸ் ஃப்ரேம், பாலிகான் ஃப்ரேம், ரெக்டாங்கிள் ஃப்ரேம், இதெல்லாம் வெவ்வேறு ஃப்ரேமாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூல் பாக்ஸில் இருந்து ஃப்ரேம் டூலை சூஸ் பண்ணுறோம். அது என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். அதை ரெண்டாவது ஸ்டெப்பில் ட்ரா பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம ஒர்க் ஸ்பேஸில் ட்ரா பண்ணிக்கிறோம். என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணதுக்கு இல்லையா, அதை நம்ம ட்ரா பண்ணும்போது இப்போ ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணியிருந்தோம்னா ட்ரா பண்ணும்போது ரெக்டாங்கிள் வந்துடும். இதே மாதிரி எலிப்ஸு ஆர் பாலிகான். ஸோ தேர்ட் ஸ்டெப், அப்போ அடுத்தது ஃபைல் அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு கிளிக் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா பிளேஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலில் போயிட்டு பிளேஸ் அப்படிங்கிற மெனு ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸ் மூலமாக அந்த டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்காக சேவ் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஓப்பன் பண்ணணும். அதாவது ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அப்போ ஏற்கனவே இந்த அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கூட நம்ம இங்கே கொண்டுட்டு வரலாம், வேறு டெக்ஸ்ட் கண்டென்ட் கூட. ஸோ இந்த நம்ம அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம இருந்து நம்ம பண்ணும்போது நாம் ஓப்பன் பண்ண அந்த டெக்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிறது அந்த ஃப்ரேமுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட், நம்ம ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம இதில் காமிச்சிருக்கோம். அதாவது எலிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்க மாதிரி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி இந்த டயலாக் பாக்ஸ் அதாவது விண்டோவில் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ ஒரு டெக்ஸ்டையோ கிராஃபிக்ஸையோ நம்ம வேற இடத்துல இருந்து
கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை, அதாவது வந்து இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கொண்டுட்டு வர்றோம் அந்த பேஜ் மேக்கரில் அப்படின்னாவே அதுக்கு பேர் இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஒரு அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர்றது. ஸோ இம்போர்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம வெளியிலிருந்து கொண்டு வரதான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் கேன் பி ஆன் எ பேஜ் ஆர் என்ன பேஸ்ட் போர்டு, நார்மலாக அந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம சொல்லுவோம். அங்கே நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது தான் பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். டெக்ஸ்ட் கேன் பி கண்டெய்ன்ட் எய்தர் இன் எ டெக்ஸ்ட் பிளாக் ஆர் டெக்ஸ்ட் ஃப்ரேம். இதில் வந்து டெக்ஸ்ட் பிளாக்கும் இருக்கும் இல்லை டெக்ஸ்ட் ஃப்ரேம், அதாவது இப்போ தான் நம்ம போன டாப்பிக்கில் பார்த்தோம், ஃப்ரேமுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணுறது அதை வந்து டெக்ஸ்ட் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இல்லை நம்ம வெறும் டெக்ஸ்ட் மட்டும் ஒரு பிளாக்காக வந்துச்சு, ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக், லிங்கிங் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட். அதாவது ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்டோரியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நாம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் அதுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட். மேபி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வி கேன் கிரியேட் சம் அதர் பிளாக், அதாவது சம் அதர் ஃப்ரேம், ரெண்டாவது ஃப்ரேமை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேம் உங்களை முடியல அப்படின்னா ரெண்டாவது ஃப்ரேம், அப்படி ரெண்டாவது ஃப்ரேமை கிரியேட் பண்ணும்போது இதுவும், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஸ்டோரியும் ரெண்டாவது ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் அப்படிங்கிறபோது ரெண்டு ஃப்ரேமுக்கும் இடையில லிங்கிங் அப்படிங்கிறது மஸ்ட். இப்போ அப்படிங்கிறப்போ நம்ம செகண்ட் ஃப்ரேமை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம், அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமை சூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அதில் ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கீழே வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வரும், இந்த இமேஜில் காமிச்சிருப்போம். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செகண்ட் ஃப்ரேமில் நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃப்ரேமுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடையில வந்து ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட், கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன் எ டெக்ஸ்ட் பிளாக் டு எ ஃப்ரேம். அதாவது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்காக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை அது ஃப்ரேமுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல நம்ம தேவையான ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை ட்ரா பண்ணிக்கிறோம். யூஸிங் டூல் பாக்ஸ் மூலமாக நம்ம செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரா பண்ணதுக்கப்புறம் செலக்ட் எந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு போகிறோமோ அந்த டெக்ஸ்ட் பிளாக்கையும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான இடத்துல அந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம், இல்லை அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம் தனியாகவே. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கையும் அந்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணோம். யூஸிங் ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுக்கடுத்து அட்டாச் கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம மெனுபாரில் இந்த சீக்வன்ஸில் செலக்ட் பண்ணோம், இந்த கமாண்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையானபடி கண்டென்ட் வந்து ஃப்ரேமுக்குள்ளே கன்வெர்ட் ஆகிடும், அந்த டெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டாபிக், அன்த்ரெட்டட் பிளாக். அதாவது ஏற்கனவே த்ரெட் பண்ணக்கூடிய பிளாக்கை, டெக்ஸ்ட் பிளாக்கை அன்த்ரெட் பண்ண போகிறோம். அப்போ த்ரெட்டிங் அப்படிங்கிறத பற்றி என்னன்னு சொன்னோன்னா ரெண்டு டெக்ஸ்ட் பிளாக்கை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய த்ரெட்டிங் த டெக்ஸ்ட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அன்த்ரெட்னா என்ன, நம்ம ஜாயின் பண்ணதை ரிமூவ் பண்ணுறது, தனித்தனியாக பிரிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதை ரெண்டு விதமான மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அன்த்ரெட் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட் இஸ், ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் பிளாக்கை, எந்த டெக்ஸ்ட் பிளாக்கை நம்ம அன்த்ரெட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் எடிட் கட் அப்படின்னு நம்ம மெனு ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது, எடிட்டில் போய் கட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பிளாக்கே கட் ஆகிடும், அதாவது டெலிட் பண்ணுறதுக்கு சமம், அதாவது கட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிளாக் வந்து அங்கேருந்து ரிமூவ் ஆகிடும், டிசப்பியர் ஆகிடும். அடுத்தது நம்ம எந்த இடத்துல வேணும் நினைக்கிறோமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி எடிட் பேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் இப்போ ரீஅப்பியர் ஆகும். இப்போ ரீஅப்பியர் ஆகும்போது உங்களுக்கு அந்த பிளாக் வந்து அன்த்ரெட் ஆகிடும், அந்த டெக்ஸ்ட் பிளாக் வந்து அன்த்ரெட் ஆகிடும். நார்மலாக இந்த மெத்தடை வந்து நம்ம காப்பி பேஸ்ட், அதாவது கட் பேஸ்ட் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரி, செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா த சேம் கைண்ட், முதல்ல டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், பாயிண்ட் டூவில் யூஸ் பண்ணி அடுத்து எடிட் கட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், க்ளோசிங் எ டாக்குமெண்ட். எப்பயும் போல தான்
ஃபைல் அப்படிங்கிற மெனுல ஆப்ஷனில் போயிட்டு க்ளோஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இல்லை கண்ட்ரோல் டபிள்யூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே நம்ம ஒரு பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் ஏன் சூஷுவல் ஃபைல் மெனு ஆப்ஷனில் போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பப்ளிகேஷன் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே பேஜ் மேக்கரில். இல்லைன்னா கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அந்த ஓப்பன் டயலாக் பப்ளிகேஷன் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஃபோல்டர் நேம், ட்ரைவ் நேம், ஃபைல் நேம் இதெல்லாம் சூஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸில் சூஸ் பண்ணி அதாவது ட்ரைவ் நேம் அதுக்குள்ளே போயிட்டு ஃபோல்டர் நேம் அதுக்குள்ளே போயிட்டு ஃபைல் நேம் இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டை இந்த பேஜ் மேக்கரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட், இது நார்மலாகவே நம்ம போன வருஷமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரில் நம்ம பார்த்தது தான். இதில் அந்த மெனுவை அதாவது அந்த ஏரோ மார்க்கை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. என்னென்னு ஒன்று பார்க்கலாம். ஒன் கேரக்டர் டு தி லெஃப்ட், ஒரு கேரக்டர் லெஃப்ட்டில் போகிறதுக்கு லெஃப்ட் ஏரோ மார்க், ரைட்டில் போகணுன்னா ரைட் ஏரோ மார்க், அதாவது ஒரு கேரக்டர் மட்டும். ஒன் வேர்டு அந்த மாதிரி லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போனால் கண்ட்ரோலை யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் லெஃப்ட் போனோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு வேர்டு, ரைட் சைடில் போனால் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஏரோ மார்க் ஒரு வேர்டு வந்து ஜம்ப் ஆகும். ஒரு லைன் மேலே போகணும் அப்படின்னா அப் ஏரோ மார்க், ஒரு லைன் கீழே வரணும்னா டவுன் ஏரோ மார்க். அந்த லைனோட எண்டுக்கு அந்த பிளேஸ் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய பொசிஷனோட எண்டுக்கு போகணும்னா எண்டு கீயை யூஸ் ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போகணும்னா ஹோம் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு பேராகிராஃப் மேலே போகணும்னு நினச்சிக்கிங்க நான் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பர் அம்மாவுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகும். ஒரு பேராகிராஃப் கீழே வரணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ மார்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேராகிராஃப் கீழே வரும். நெக்ஸ்ட் டாபிக், லிங்கிங் ஃப்ரேம்ஸ் கண்டெய்னிங் டெக்ஸ்ட். அதாவது ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்டோரியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நாம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் அதுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட். மேபி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வி கேன் கிரியேட் சம் அதர் பிளாக், அதாவது சம் அதர் ஃப்ரேம், ரெண்டாவது ஃப்ரேமை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேம் உங்களை முடியல அப்படின்னா ரெண்டாவது ஃப்ரேம், அப்படி ரெண்டாவது ஃப்ரேமை க்ரியேட் பண்ணும்போது இதுவும் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஸ்டோரியும் ரெண்டாவது ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா சேம் ஸ்டோரியோட கண்டினியூஷன் அப்படிங்கிற போது ரெண்டு ஃப்ரேமுக்கு இடையில லிங்கிங் அப்படிங்கிறது மஸ்ட். இப்போ அப்படிங்கிறப்போ நம்ம செகண்ட் ஃப்ரேமை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம், அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமை சூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அதில் ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கீழே வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வரும் இந்த இமேஜில் காமிச்சிருப்போம். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செகண்ட் ஃப்ரேமில் நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃப்ரேமுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடையில வந்து ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகுது. Thank you for watching this video. In the video la pathukka content la ungalku edha doubts irundhuchna comment pannunga, nama channel la subscribe pannunga. Idha pathi matha details ungalku venum na www.webkalvi.in abdingra website-a paarenga. Thank you very much, see you again.